காஷ்மீரில் அரசு கட்டிடத்தில் பதுங்கிய பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மூன்றாவது நாளாக சண்டை தொடர்ந்தது. காஷ்மீர் மாநிலம் புல்மாவா மாவட்டம் பாம்பூர் என்ற இடத்தில் சனியன்று சென்ற மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சுபாஷ் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு வீரர்கள் பலியாயினர், 11 வீரர்கள் காயமடைந்தனர். பிறகு அந்த பயங்கரவாதிகள் அருகிலுள்ள தொழில் முனைவர் மேம்பாட்டு நிறுவனம் செயல்படும் 7 மாடி அரசு கட்டிடத்தில் புகுந்தனர். ராணுவம், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, காஷ்மீர் போலீசார் ஆகியோர் கொண்ட பாதுகாப்பு படையினர் கட்டிடத்தை சுற்றி வளைத்ததை அடுத்து இருதரப்புக்கும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது. திங்களன்று பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மூன்றாவது நாளாக துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்தது. 3 அல்லது 4 பயங்கரவாதிகள் கட்டிடத்தில் பதுங்கியிருக்கலாம் என்பதால் தொடர்ந்து கடும் சண்டை நடந்தது. இந்த சண்டையில் 1 பயங்கரவாதி உட்பட 7 பேர் பலியாகியுள்ளனர். பாதுகாப்பு படையின் தரப்பில் பவன்குமார், துஷார் மகாஜன் என 2 ராணுவ கேப்டன்கள், 1 ராணுவ வீரர், 2 ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள், 1 அரசு ஊழியர் இறந்துள்ளனர். பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகள் லஷ்கர் இ தாய்பா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என கருதப்படுகிறது.